ولا أذن سمعت ولا خطر على قلب بشر அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 நாட்களில் நம்முடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் செய்கிற ஒவ்வொரு வழிபாடுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான நிரப்பமான கூலியை மறுமையில் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரை ஆரம்பிக்கின்றேன். இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில் சுவனமும் அதற்குரியவர்களும் உண்மையிலேயே முஸ்லிம்களை பொறுத்தவரையில அதிகம் ஆர்வப்படுகிற தலைப்புகளில் ஒரு தலைப்பு தான் இந்த சொர்க்கம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒவ்வொரு பொருளையும் அடைவதும் இழப்பதும் எல்லா விஷயங்களிலும் பொருந்தி போவது சொர்க்கத்தை முன்னிறுத்தித்தான். ஒரு சில தலைப்புகள் இந்த சமூகத்திற்கு மத்தியில அடிக்கடி பேசப்பட வேண்டும் என்ற இருக்கிற தலைப்புகளில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் சொர்க்கம் சம்பந்தமாக இருக்கிறேன். ஒரு பாசிட்டிவிட்டியை நமக்குள் ஏற்படுத்துகிற, ஆர்வத்தை அதிகப்படுத்துகிற ஒரு தலைப்பாகத்தான் இந்த தலைப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருள்மறையாம் திருமறையில் சொர்க்கம் சம்பந்தமான வசனங்கள் அதிகமாக சொல்லி இஸ்லாமிய சமுதாயத்தை ஆர்வப்படுத்துகிற நிறைய செய்தி நம்மால் பார்க்க முடியும். ஒரு சில கட்டளைகளை அல்லாஹ் குர்ஆனில் பிறப்பித்த அடுத்த உடனே அந்த கட்டளைகளை யார் நடைமுறைப்படுத்துகிறீர்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் எந்தெந்த பாக்கியங்கள் எல்லாம் உண்டு என்று சொல்லக்கூடிய இந்த வசனங்களுடைய பூங்கு கூட அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய அமல்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஈமானை அதிகப்படுத்துவதற்கும் உறுதிப்பாட்டை அதிகப்படுத்துவதற்கும் மிக முக்கியமான ஒரு உந்து சக்தியாக இருப்பது சொர்க்கம் தான். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை பற்றியும் அந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்னென்ன காரணிகள் மூலமாக சொர்க்கத்திற்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரவேசிக்க முடியும் என்று சொன்னார்கள், குர்ஆனும் சுன்னாவும் எந்தெந்த அமல்கள் மூலமாக ஒரு அடியான் சொர்க்கத்திற்கு போக முடியும்னு சொன்ன அந்த செய்திகளை என்ன செய்யறோம் இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதை கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்து உங்களையும் என்னையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் மூமின்களை பற்றி பேசுகிற நேரத்தில் சூரா தௌபா 9 அத்தியாயத்தினுடைய 111 வசனத்தில் அவர் முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான். இந்த செய்திதான் நம்முடைய வாழ்நாளில் மரணம் வரை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய செய்திகளின் மிக முக்கியமான செய்தி. என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான், இன் அல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுல் ஜன்னா. இது இறைவனுக்கும் நமக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த உடன்படிக்கை, அந்த வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள் எல்லோரிடத்திலும், முஸ்லீம்கள் எல்லோரிடத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வியாபாரம் செய்ததாக அல்லாஹ் சொல்றான். என்ன வியாபாரம், மூமின்களுடைய உயிரையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிவிட்டான். இந்த உலகத்துல வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், விலை கொடுத்து வாங்கிட்டான் அல்லாஹ் சொல்றான். என்ன வேலை, பி அன்ன லஹுல் ஜன்னா, மறுமையில் நிரந்தரமான இன்பகரமான ஒரு சொர்க்கத்தை தருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பூமியிலிருந்து வாங்கிட்டான். அவங்களுடைய பொருளாதாரத்தையும் அவங்களுடைய உயிரையும் அல்லாஹ் வாங்கியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை நம்முடையதல்ல, இறைவனிடத்தில் நாம் செய்து கொடுத்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இந்த வாழ்க்கையில் எது நமக்கு கிடைத்தாலும் எது நமக்கு இழந்தாலும் அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தை தருவதாக உத்தரவாதம் தந்துதான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம். யதார்த்தத்துல இந்த வியாபாரம் முடிந்து விட்டதாக அல்லாஹ் சொல்றான், முடிஞ்சிச்சு, நீ நம்ம வாழ்க்கை நம்முடைய கையில இல்ல, யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படித்தான் அந்த குர்ஆனில் பல இடங்களில் இதை வியாபாரமாகவே சொல்கிறான். திஜாரத்தின் துஞ்சி, உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற வியாபாரத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சில இடங்களில் கேட்கக்கூடிய வசனங்கள் கூட உண்டு.
எல்லா இடத்திலும் அல்லாஹ் வியாபாரம் வியாபாரம் என்றுதான் பேசுகிறான். என்ன வியாபாரம்? அல்லாஹ் நம்மிடத்தில் நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய உலக வாழ்க்கையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்மிடத்திலிருந்து வாங்கி கொண்டு அல்லாஹ் நமக்கு மறுமையில் சொர்க்கம் தருவதாகத்தான் இந்த இந்த கான்ட்ராக்ட். அப்படிப்பட்ட கான்ட்ராக்ட் நம்ம இருக்கிறனாலதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்தானோ அதை கொண்டு ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும். காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. காலாகாலத்திற்கும் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த உலகத்துல கிடையாது. சொர்க்கத்தில் தான் அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை வைத்திருக்கிறான். சொர்க்கத்தில் கிடைக்கிற அந்த வாய்ப்பு தான், அந்த வசதிகள் தான் நமக்கு நிரந்தரமானது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு வசனம் நமக்கு போதுமானது. இப்ப யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே ஒரு உடன்படிக்கை, ஒரு வியாபாரம் செய்து முடித்திருக்கிறோம். செய்து இஸ்தஃபார் தானே சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஒரு பிரார்த்தனையை சொல்லி, இந்த பிரார்த்தனை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த பிரார்த்தனையை உங்களில் யார் காலையில் சொல்லி மாலையில் மரணிக்கிறாரோ, மாலையில மௌத்தானாங்க, சொல்லிய நிலையில மாலையில மௌத்தானாங்கன்னு சொன்னா மாலையில் அவர் சொர்க்கத்துக்கு போவார். மாலையில் சொல்லி காலையில் அவர் மரணித்தாள், அவர் என்ன செய்வாரு? காலையில சொர்க்கத்துக்கு போயிடுவார். கிட்டத்தட்ட இந்த துவாவை சொல்லி அந்த துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 மணி நேரம் என்ன செஞ்சாங்க? வேலிடிட்டி கொடுத்தாங்க. எக்ஸ்பைரி டைம் என்னது? வெறும் 12 hours. சையீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த கலக்தனி வன அப்துக வன அலா அஹ்திக வவஅதிக மஸ்தத்அத். அல்லாஹ்விடத்தில் நாம் செய்து கொடுத்த உடன்படிக்கையை தினந்தோறும் எந்த அடியான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறானோ, யா அல்லாஹ் உன்னிடத்துல ஒரு வியாபாரம் நடந்திருக்குது, அந்த வியாபாரத்தை நான் நினைவு கூறுகிறேன், ஞாபகப்படுத்துறேன் என்று சொல்லி இந்த ஞாபகத்தை யாரெல்லாம் டெய்லி கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன வியாபாரம், என்ன உடன்படிக்கை? யா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை ஒன்னு, மறுமையில சொர்க்கம் எனக்கு தான். இப்படி ஒரு அக்ரிமெண்ட் அல்லாஹ்விடத்துல நம்ம சைன் பண்ணியிருக்கிறோம். அதத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை காலையில் யார் ஞாபகப்படுத்துகிறாரோ அவர் மாலையில் மரணித்தால் அவர் சொர்க்கம் போவார். மாலையில் யார் இதை ஞாபகப்படுத்தி பகலுக்குள் அவர் மரணித்தால் அவரும் சொர்க்கத்திற்கு போவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரத்திற்கு உள்ளாக அல்லாஹ்விடத்தில் செய்து கொடுத்த உடன்படிக்கையை திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தணும். அப்படி அல்லாஹ்விடத்துல உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? அல்லாஹ் சொர்க்கம் தருவதாக சொல்லியிருக்கிறான். எப்படிப்பட்ட சொர்க்கம்? அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், சூரா ஃபுஸ்ஸிலத் 41 அத்தியாயத்தினுடைய 31 வசனம், 41:31, 41 31 வசனம், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுக் வலக்கும் ஃபீஹா மா தத்அவுன். எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? நிரந்தரமான சொர்க்கம், நீங்கள் ஆசைப்படுகிற கேட்கிற அத்துணையுமே கிடைக்கிற சொர்க்கம். இந்த உலகத்துல என்ன செய்யாது, அப்படி நடக்காது. என்னைக்கு ஆசைப்படுறது எல்லாம் கிடைக்காது, கேட்கறது எல்லாம் கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்ல சொன்னா, நபியே நீங்க சொல்லுங்க, அவர்களுக்கு நாம் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த களிமாவை ஒழிந்து அதில் உறுதியாக இருந்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் எது இழந்தாலும் எல்லா இழப்புகளையும் சொர்க்கத்திற்காக வேண்டி யார் தாங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் மறுமையில் சொர்க்கத்தை தருகிறோம். அது எப்படிப்பட்ட சொர்க்கம்? நிலையாக ஒரு வாழ்க்கை இருக்கிற சொர்க்கம். அந்த நிலையான வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கேட்டாலும் கிடைக்கும். அவர்கள் ஆசைப்படுகிற அத்துணையும் நம்ம கொடுப்போம், அவங்க கேட்கிற எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம்னு ரசூலுல்லாஹி சொல்லச்சோம். இப்ப யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சொர்க்கத்தில் ஆசைப்படுகிற அத்துணையும் அல்லாஹ் நமக்கு தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வேறு சில பதிவுகளை பார்க்க முடியும். சொர்க்கத்துல ஒரு இடம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அல்லாஹ் சொர்க்கத்துல என்ன செய்யறான்? நமக்கு நிரந்தரமான இடத்தை தருகிறான். அந்த இடத்தினுடைய அளவை பற்றி பேசுகிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற பதிவு 3250 செய்தி, மௌதிஉ ஸௌத்தின் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வார அளவிற்கு உண்டான இடத்தை ஒரு அடியான் பெறுவது என்பது சாதாரண ஒரு சாட்டை, அந்த அந்த சாட்டை அளவிற்கு உண்டான ஒரு இடத்தை ஒரு அடியான் சொர்க்கத்தில் அவனுக்குண்டான இடமாக பெறுவது என்பது ஹைரும் மின துன்யா வமாஃபிஹா, துன்யாவையும் துன்யாவில் உள்ள அத்துணையும் விட சிறந்தது சொர்க்கத்துல ஒரு சின்ன இடத்தை பெறுவது என்பது. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தருவதாக இருந்தால் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட பாக்கியவான்கள் நாம் எல்லாம். இந்த உலகத்தில் தௌஹீதோடு வாழுகிற நாம்,
இறைவனுக்கு எந்த கட்டத்திலும் மாறு செய்யாமல் வாழுகிற நாம் நாளை அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை தருகிறான் என்பதை பஷாரத்தாக நன்மாராயமாக எடுத்து நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணுமோ வாழ வேண்டும் என்றும். காரணம் என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் ஒரு அடியான் சொர்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் அடியானுக்கு சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறார் என்று சொன்ன எப்படிப்பட்ட சொர்க்கம் நீங்கள் பார்க்கலாம். சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி 3244 பதிவு. அஜத்துல் இபாதி, அல்லாஹ் சொல்றான், இபாதி அஸ்ஸாலிஹீன், நல்லடியார்களுக்காக வேண்டி நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிற சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? மாலா ஐனும் ராத், சொர்க்கம் எத்தகையதென்றால் மாலா ஐனும் ராத், எந்த கண்ணும் பார்த்திராத, வலா உதுனும் சமியத், எந்த காதும் கேட்டராத, வலா ஹத்ர அலா கல்பி பஷர், எந்த மனிதருடைய உள்ளமும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு இன்பத்தை நாம் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறோம். நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. உலகத்தோட நீங்க அதை கம்பேர் பண்ணிடாதீங்க. உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் சொர்க்கத்திற்காக இழக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது மக்களுக்கு. ஏன்? எல்லாம் சந்தோஷமா ஆள்றங்க வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், குடும்பத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல சமூகத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இங்க சந்தோஷமா வாழாம சொர்க்கத்துல போய் என்ன சந்தோஷமா வாழ்றது என்று கேள்வி கேட்கிற எத்தனையோ மக்கள் உண்டு இன்றைக்கு. ஆனால் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இன்பங்களை எல்லாம் வகைப்படுத்திய பிறகு, எல்லாத்தையும் சொன்ன பிறகு கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கிற செய்தி என்ன? நீங்க நான் என்ன சொன்னாலும் சரி, நீங்க கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது, எந்த கண்ணும் பாத்துறாது, யாரும் பார்த்துல இது வரைக்கும், வலா உதுனும் சமியத், எந்த காதும் கேட்டுறாத, வலா கல்பின் வலா ஹத்ர கல்பி பஷர், அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளமும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு சொத்தத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அடியார்களுக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சுவனத்திற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் நிபந்தனையாக, அடிப்படையான நிபந்தனையாக வைப்பது என்னது? ஷிர்க் செய்யாமல் வாழ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன செய்தி என்ன செய்யறாங்க, மறுமையில் நடக்கிற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூக மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வுக்காக வேண்டி சொல்றாங்க. பொதுவாகவே குர்ஆனுடைய ஹதீஸினுடைய பூங்குகளில் மிக முக்கியமான ஒரு பூங்கு தான் இது. என்னது? ஒரு விஷயம் பின்னாடி இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை நிபத்தமாக சொல்கிற செய்தி. இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லாமலோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமலோ இருந்தால்தான் மனிதர்களுக்கு கை சேரும். ஆனா எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு நாவலை படிக்கிற நேரத்துல அந்த நாவலுடைய கடைசி 2-3 பக்கங்கள் எப்படி அந்த நாவலுக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்குமோ, ஒரு கதாபாத்திரமாக இருந்தால் எப்படி அந்த கதாபாத்திரத்தினுடைய கடைசி கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்குமோ, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தினுடைய கடைசி கிளைமேக்ஸ்கள் எப்படி நடக்கும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் பல இடங்கள் நமக்கு சொல்லித்தருது. அதை எப்படி ஒரு முஸ்லீம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? நாளைக்கு நாம் அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும், நல்லா பாதுகாக்கணும் என்ற அந்த எச்சரிக்கை உணர்வு வரும். யாழ்லா இந்த இடத்துல மட்டும் என்ன கொண்டு வந்துடாத, யாழ்லா இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு என்ன தள்ளிராதையா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையில் நான் நீ பொருந்திய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், உன்னை திருப்திப்படுத்திய திருப்திப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற இடத்துல நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில் இப்படித்தான் நடக்கும், அல்லாஹ் நரகத்தில் வேதனைப்படுகிற அடியார்களில் பாவிகளில் ஆக குறைவான வேதனை பெறுகிற ஒரு அடியானை அல்லாஹ் அழைத்து பேசுவான். இங்க வருது சஹீஹ் புகாரியினுடைய 6557 பதிவு. சொல்றான், வேதனைக்கப்படுகிற மனிதர்களில் ஆக குறைவான ரொம்ப லேசான வேதனைப்படுகிற ஒரு மனிதனை எல்லாம் அழைத்து கேட்பான், ரொம்ப கஷ்டமா இருக்கா, வேதனை ரொம்ப தாங்க முடியலையா, நரகம்னா இதுதான், நரகம் என்று சொன்னால் நீ வேதனைக்கப்படுறியா இல்லையா, உனக்கு கஷ்டம் ஏற்படுதா இல்லையா, இதுதான் ஆக குறைவான வேதனை, ஆக கடைசி நிலையில இருக்கிற வேதனை இதுதான், இப்படித்தான் அதாபுகள் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமாயா அம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கியா அல்லா, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா உலகத்துல நான் நல்லவனா வாழ்ந்திருப்பையா அல்லா என்ற வார்த்தை என்ன செய்வான், பதிவு செய்வான், பல்லா கேட்பான், ஏன்பா நரகத்தினுடைய வேதனை எவ்வளவு கஷ்டமா இருக்குது, இந்த வேதனையை உன்னிடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக நீ எதை கொடுத்து ஈடாக்குவ, உலகம் பூரா உனக்கு செல்வம் காசு இருக்குது, உலகமே உன் கையில தான் இருக்குது, அந்த உலகமும் உலகத்தில் உள்ள அத்துணையும் உன்னுடைய கரத்துல இருக்குது, அப்படி உனக்கு சொந்தமாக இருப்பதாக இருந்தால்
இந்த நரகத்திலிருந்து அவருடைய வேதனை இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அதை முழுவதையும் கொடுத்துருவியான்னு கேட்கிறான்ல, அதை ஃபுல்லா கொடுத்து உன் வேதனையிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்வாயா என்றெல்லாம் கேட்டுறான். அப்ப அந்த அடியா சொல்றான், ஆமாயா அல்லா எல்லாத்தையும் கொடுத்துருவேன், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் எனக்கு கிடைப்பதாக இருந்தால் நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன் அல்லா, ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் கொடுத்துருவேன். பல்ல அந்த அடியான்ட்ட கேட்பானா, ஏம்பா அறத்த அறத்து மின்க அகுவன மின்னாக, நீ உலகத்தையும் நீ தரதடியா இருக்கிற, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நீ தரதடியா இருக்கிற, நான் நீ உலகத்துல வாழும் பொழுது இதை விட லேசான ஒன்னத்தானே கேட்டேன். என்ன கேட்டானா, என்னை இணை வைக்காத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் போதுமானது உனக்கு சொர்க்கம் தர்றேன்னு சொன்னேன். அங்க நான் சொன்னதை கேட்கல, நீ ரொம்ப லேசான உன்ன கேட்டேன், அதை நீ அங்க ஃபாலோ பண்ணல, இங்க வந்து உலகத்தையே தர்றேன்னு சொல்ற நீ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசியிடத்தில் அல்லாஹ் இப்படி எல்லாம் பேசுவான் என்ற செய்தியை சொன்னார் என்றால் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், சுவனத்தை அல்லாஹ் நமக்கு வாக்களிக்க வேண்டும், சுவனத்திற்குண்டான காரியங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் நற்பெயர் பெற வேண்டிய நல்லடியாரர்களாக நம்ம இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய முடியாது, நாளை எதையும் கொண்டு போய் காரணமாக்க முடியாது, எதையும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்விடத்துல சொல்லி தப்பிப்பதற்கு நம்ம இடத்துல எதுவுமே கிடையாது. காரணம் என்ன, எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிட்டான், மறுமையில் இப்படித்தான் நடக்கும், இதெல்லாம் நடக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, சொர்க்கம் அதை அடைவதற்கு நிறைய வழிகளை குர்ஆன் சொல்லுது. நீங்க முஸ்லீமா வாழணும், மூமினா இருக்கணும், முத்தகீனா இருக்கணும், தவ்வாபீனா இருக்கணும், அபுரார்களா இருக்கணும், இப்படி நிறைய காரணிகள் இஸ்லாம் சொல்லுது. இதெல்லாம் பொதுவா நம்ம பார்த்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயத்துல அந்த சமூக மக்களிடத்துல அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹுடைய தூதர் பல காரணிகளை அவங்களுக்கு முன்னாடி வச்சாங்க. அதுல ரொம்ப முக்கியமான காரணி அவங்களுடைய மறு உலக வாழ்க்கை, அதை பற்றி உண்டான ஒரு ஆழமான நம்பிக்கையில செஞ்சாங்க ரசூலுல்லாஹி சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தினாங்க. அல்லாஹுடைய தூதருடைய 23 ஆண்டு காலத்தினுடைய கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த மக்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறாங்கன்னு சொன்னா அது சொர்க்கம்தான். 23 ஆண்டு காலமும் அந்த மக்கள் விடை தெரியாத ஒரு கேள்வியை ரசூலுல்லாஹிடத்தில் கேட்டார்கள் என்றால் அந்த கேள்விகளின் மிக முக்கியமான கேள்வி யார சொன்னதான், சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி. 23 ஆண்டு காலம் ரசூலா நபியா இருக்கிற 23 ஆண்டு காலம் அல்லாஹுடைய தூதர் ஒரே கேள்விக்கு திரும்ப திரும்ப வெவ்வேறு பதில்களை சொன்ன ஒரே கேள்வி அந்த கேள்வி. சஹாபாக்கள் ரசூலாவிடத்துல ஆரம்ப நாள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நாள்ல வந்து கேட்டாங்க, யார சொல்ல என்ன செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலான்னு கேட்டாங்க. அன்னைக்கு ரசூல் இதெல்லாம் செய்யும் சொர்க்கத்துக்கு போனான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 23 ஆண்டுகள் கழித்து கடைசியா ரசூலுல்லாஹி மூத்தாகிறதுக்கு முன்னாடி கூட சொர்க்கத்திற்குண்டான வழியை சொன்னாம போகல. என்ன அர்த்தம்னு சொன்னா, சஹாபாக்களிடத்துல விடை தெரியாத ஒரு கேள்வி இருந்ததுன்னு சொன்னா அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, அல்லாஹுடைய தூதரே சொர்க்கத்திற்குண்டான வழி என்ன, என்ன செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலாம், இப்படி பல கேள்விகளை அல்லாஹுடைய தூதரிடத்துல சஹாபாக்கள் கேட்டிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு பதில்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த பதில்களுடைய தொகுப்புகளை பார்த்தோம் என்றால் சொர்க்கத்தை ரொம்ப லேசாக அடைவதற்கு என்னென்ன வழி இருக்குன்னு சொல்லணும் பார்த்துக்கிறோம். சொர்க்கம்ங்கிறது எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு நிரந்தரமான இன்பத்தை எல்லாம் தருகிறான். உலகத்தினுடைய வாழ்க்கையை சொற்பமான இந்த வாழ்க்கையை வாங்கிவிட்டு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இன்பத்தை எல்லாம் தருவதாக இருந்தால் நல்லா பெருசா ஒன்ன தர்றான். அந்த சொர்க்கத்தை ஒரு அடியான் அடைவதற்கு பெரிய பெரிய காரியங்கள் இந்த உலகத்துல செஞ்சா மட்டும்தான் கிடைக்கும்னு கிடையாதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி சொல்லி சஹாபாக்கள் பக்குவப்படுத்தி இருக்கிறாங்க. அதான் அல்லாஹுடைய தூதருடைய பியூட்டி ஸ்பெஷாலிட்டியா தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலத்துல அவர்களுக்கு சொர்க்கத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டினாங்க. சொர்க்கத்திற்குண்டான ஆர்வையும் அவர் ஆர்வத்தையும் அவருடைய ஆசையும் தூண்டினாங்க. யார சொல்ல இது இது செஞ்சா சொர்க்கம் கிடைக்குமா, இப்படி நடந்தா சொர்க்கம் கிடைக்குமா, இப்படி பேசினா சொர்க்கம் கிடைக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹுடைய தூதர் அவர்களை ஆர்வம் ஏற்படுத்திய அந்த விதம் இருக்கா இல்லையா, அது உண்மையிலேயே அவர்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஆழமான நம்பிக்கையையும் ஆசையும் எதிர்பார்ப்பையும் தூண்டியது. ஒரு சமூக கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹுடைய தூதர் மறு உலக வாழ்க்கையை வைத்துத்தான் அவர்கள் நினைச்சாங்க, படம் போட்டு எடுத்தார்கள். இந்த சமூக கட்டமைப்பு ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினாலா இல்லையா,
இந்த சமூக கட்டமைப்பை முற்று முழுவதுமாக உடைத்தறிவதற்கு இஸ்லாமிய வரலாற்றில் 800 ஆண்டுகள் எடுத்தது. 800 வருஷம் ஆச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி இந்த கட்டமைப்பை முழுவதுமாக சிதைப்பதற்கு. என்ன அர்த்தம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் சரியான ஒரு இலக்கை வைத்து அவர்களை பயணிக்க வைத்தார். அவங்க இலக்கு என்ன? சொர்க்கம். சொர்க்கம் என்ன ரசூலுல்லா? சொர்க்கத்துக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுங்க. என்ன தரணும்? அல்லாஹ் ஆல்ரெடி வேலை பேசிட்டான், சொர்க்க தர்றேன்னு சொல்லிட்டான். பொருளாதாரம் வேணுமா? தர ரெடினாங்க. உயிர் வேண்டுமா? உழைப்பு வேண்டுமா? தர ரெடினாங்க. எல்லாத்தையும் தர்றதுக்கு நாங்க ரெடி ரசூலுல்லா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நிர்ணயித்த அந்த இலக்கு சொர்க்கம் என்பது. அந்த சொர்க்கத்தை நோக்கி சஹாபாக்கள் பயணித்த பயணத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறான். அதுல முக்கியமான செய்திகள் ஒண்ணு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நாள் ஒரு 4 செய்திகளை தோழர்கிட்ட கேட்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி 1028வது பதிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களோட அமர்ந்திருக்கிற நேரத்துல, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துருக்க நேரத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. திடீர்னு கேட்டாங்க. இதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளான் பண்ணி கேட்கிற விஷயம் இல்ல, திடீர்னு கேட்கிற கேள்வி. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, தோழர்களே இன்றைக்கு உங்களில் யார் நோன்பாளியா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அபு பக்கர் அபுபக்கர் சொன்னாங்க, அனை யார சொல்லலாம் அடுத்து நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னா. அடுத்த சொல்ல கேட்டாங்க, பமன் தபி அமீன்குமுல் யௌம ஜனாசா, ரெண்டாவது கேள்வி. ஃபர்ஸ்ட் நோன்பு வச்சிருக்கீங்களான்னு சொல்லி, ரெண்டாவது கேள்வி, உங்களில் யார் இன்றைக்கு இறந்த ஒரு மையத்தை ஜனாசாவை பின்தொடர்ந்தீர்கள் கேக்குறாங்க. மறுபடியும் அம்புகளை சொன்னாங்க, நான் யார சொல்ல, நான் என்ன செஞ்சேன் இன்னைக்கு வந்து ஒரு ஜனாசாவையும் பின்பற்றிட்டு வந்த யார சொல்லலாம், ஜனாசாவுக்கு போயிட்டு வந்த யார சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. மூணாவது சொல்லுறாங்க, யௌம மிஸ்கீன், உங்களை யார் இன்றைக்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அபுபக்கரன் இல்லாதே அவரே திரும்ப சொல்றாரு, ஆனா யார சொல்லலாம், அல்லாஹ் இன்னைக்கு நான் ஒரு ஏழைக்கு உணவும் அளித்தேன். பமன் ஆதமின் குமுல் யௌம மரீதன், இன்றைக்கு உங்களில் யார் ஒரு நோயாளியை சந்தித்து அவருக்கு ஆறுதல் சொல்லி நலம் விசாரித்து வந்தீர்கள் கேட்கிறான். ஆனா யார சொல்லலாம், நான் அதை செஞ்சேங்கிறாங்க. அபூபக்கர் அலி அல்லாஹ்வன்ஹு அன்றைய தினத்தில் இந்த 4 செயலையும் செஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க? நோன்பு வச்சிருந்தாங்க, ஒரு ஜனாசாவரை கலந்து கொண்டு இந்த ஜனாசாவுக்கு போய் திரும்பி வந்திருக்கிறாங்க. மூன்றாவது, ஒரு ஏழைக்கு உணவளித்திருந்தார்கள். நான்காவது, ஒரு நோயாளியை நலம் விசாரித்து வந்திருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஜ்தமஅன ஃபீ இம்ரைன் இல்லா தஹலல் ஜன்னா, இந்த அடியான் இந்த 4 விஷயங்களும் சேர்ந்தவாறு அந்த அமலை செய்யறீங்களோ அவர் சொர்க்கத்துக்கு போவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யோசிக்க, நான் கடமைப்பட்டிருக்கோம் சொர்க்கத்தை செய்வது, சொர்க்கத்தை அடைவதற்கு நிறைய காரணிகளை நிறைய வழிமுறைகள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு சாதாரண சின்ன சின்ன அன்றாடம் நான் செய்கிற அமல்கள்ல எதையெல்லாம் செஞ்சா சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டான். உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கம் சமூகத்தில் எல்லோராலும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளில் எல்லோராலும் கவரப்படுவதற்கு, ஒரு ஈர்ப்பு ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்வியல் நடைமுறைகள் தான். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தான், ஏழைக்கு உணவளிப்பது சாதாரண விஷயம் தானே, ஆனா அதையும் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தோட கனெக்ட் பண்ணான். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறது சாதாரண விஷயம் தானே, அதை ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தோட கனெக்ட் பண்ணாங்க. ஒரு ஜனாசாவுக்கு போயிட்டு வர்றது ஒரு ஹக்குல் முஸ்லீம், சாதாரண ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை தானே, ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை சொர்க்கத்தோட கனெக்ட் பண்ணாங்க. நோன்பு வைக்கிறது இபாதத், சாதாரண ஒரு தனி மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்கிற இபாதத், அதை ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தோட கனெக்ட் பண்ணாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தில் செய்த மிக முக்கியமான மாற்றம் என்னவென்றால், அந்த மக்களிடத்துல வாழ்வியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக சேர்த்தார். எதையெல்லாம் அந்த மக்கள் வாழ்வியலா பார்த்தாங்களோ அதை ஆன்மீகமாக்கினாங்க. எதெல்லாம் ஆன்மீகமா இருந்துச்சோ அதற்கு சொர்க்கத்தை காட்டினாங்க. வாழ்வியலுக்கும் சொர்க்கம் உண்டு, ஆன்மீகத்திற்கும் சொர்க்கம் உண்டு, இது ரெண்ட செஞ்சால் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான்னு சொன்னாங்க. யோசிக்க, நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு நம்முடைய ஆன்மீகத்தை சரி செய்த அளவிற்கு நம்முடைய வாழ்வியலை சரி செய்வது கிடையாது. உண்மையில எதாத்தான் தான் நம் தொழுகையில் என்ன செய்யறோம், ஒரு ரமதான், ஒவ்வொரு ரமதானுடைய மாதம் வந்தால் ரமதானுடைய மாதத்துல நம்முடைய ஆன்மீகத்தில் நாம் என்ன தவறு விடுகிறோம் என்பதை பார்க்கணும். என்ன தப்பு செய்யறோம்? சரியா தொழுகிறது இல்லை, இனிமேல் சரியா தொழுகணும். நோன்பு வச்சிருக்கோம், பொய் பேசக்கூடாது, அடுத்தவங்க திட்டக்கூடாது, ஏமாத்தக்கூடாது என்று சொல்லி குர்ஆன் ஓதணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆன்மீக ரீதியாக நம்மை நாம் சரி செய்து கொள்கிறோமே தவிர வாழ்வியல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறோமா? ரொம்ப முக்கியம்.
நபிகரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூக மக்களிடத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதற்கு மிக முக்கியமான காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுடைய வாழ்வியலையும் ஆன்மீகத்தையும் உண்டாக்கினார்கள். இறைவனுக்கு ஒரு அடியான் செய்யக்கூடிய கடமைகள், இபாதத்துகள், அது அவர் செய்யக்கூடிய ஆன்மீகம். தனி மனித வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி, அது வாழ்வியல். ஆனால் அதையும் அந்த ஆன்மீகம் மாத்தினான். ஒரு ஏழைக்கு உணவளிப்பது ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று, அதை செஞ்சா சொல்ல சொல்லம் தருவான். ஒரு ஜனாசாவை பின்பற்றுவது ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று, செய்தால் அல்லாஹ் சொர்க்கம் தருவான். ஒரு நோயாளி நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவரை போய் நலம் விசாரிப்பது சாதாரண ஹக்கில் முஸ்லீம், அதை செய்தால் அல்லாஹ் சொர்க்கத்துடன் ரிலாக்ஸ் பண்ணார். யோசிக்க நாம் கடமைப்பட்டது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறிய சிறிய அமல்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல செய்யறாங்க, இந்த ஒரு நாலு அமலை சொல்லி இது நாலுமே ஒரு அடியான் சொர்க்கத்திற்கு போவதற்குண்டான வாய்ப்புள்ள செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், நாம் ஒரு அமலை செய்கிற நேரத்துல அந்த அமலை இறைவனுக்காக நாம் செய்கிறோம், அதை செய்வதன் மூலமாக அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு வழங்குவான் என்று செய்யணும், புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் வர்றாரு, இவரை பற்றி ஹதீஸ்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் உடைய பணியாளராகத்தான் இவர் அறியப்படுகிறார். அவருடைய பெயர் வந்து ரபியா பின் கஅப் அல் அஸ்லமி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்காத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் என்னுடைய வேலைக்காரன்னு சொல்லி நியமிக்காத, ரசூலுல்லாஹி மீது அன்பும் பாசமும் நிறைந்திருந்த காரணத்தினால் இவரே ரசூலாட்டு வந்து அட்டாச் ஆயிட்டார். யாரும் சொன்னா உங்கள்கிட்ட வேலை உங்களுக்காக வேலை செய்யறேன்னு சொல்லி. எப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலையில சுபூஹ் தொழுகை எழுந்து போனாங்கன்னு சொன்னா அவர் ரெடியா நிற்பார், கையில பாத்திரத்தை வச்சு யாரும் சொல்லி நாங்க இதுல ஒழுசிங்கன்னு சொல்லி தண்ணி எடுத்து கையில வச்சு நிற்பார். ரசூலுல்லாஹி அலைஹி எங்கேயாவது வெளியே போறாங்கன்னு சொன்னா ஒத்தாசைக்கு கூட போவார், அப்படியே போவார், அப்படி திரும்ப வருவார். இப்படி ரசூலுல்லாஹோடு பெருவாரியான நேரங்களை கழித்துக் கொண்டிருந்தவர் தான் ரபியா பின் கஅப் அல் அஸ்லமி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்றாட தேவைகளில் அல்லாஹுடைய தூதருக்கு ரொம்பவும் ஒத்தாசையாக இருந்தவர், ரசூலுல்லாஹுவால் நியமிக்கப்படாத ஒரு ஹெல்பர் அவர். இந்த தோழரை பற்றி வருகிற செய்தி என்னன்னா, ரசூலுல்லாஹ் மீது அதிகம் அன்பு வைத்திருந்த பாசம் வைத்திருந்த தோழர். ஆனால் இவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில இவருக்கு என்று ஒரு குடும்பம் கிடையாது, சொத்து பத்து கிடையாது, ஒரு வியாபாரம் கிடையாது, மனைவி கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாத சாதாரண ஒரு சாமானியர். ரசூல்லாவை பிடிக்கும், ரசூல்லா கூட இருப்பார், ரசூல்லாவில் பள்ளியிலேயே இருப்பார், ரசூல்லா தொழுவு வந்தானா கூட போய் இவரும் தொழுவார், ரசூல்லா குரான் வந்தா பக்கத்தில் உட்கார்ந்துருப்பார். இப்படி ரசூல்லா வந்து அதிகம் அனுபவித்து வந்த தோழர். இப்ப ரசூல்லா சொல்லி அலைஸ்ல ஒரு நாள் கேட்கிறாங்க அவர்கிட்ட, இப்படியே கூட இருக்கிறீங்களேங்க, உங்களுக்கு ஏதாவது வேணா கூட கேளுங்க, நான் தர்றேன், சல் தொடத்தா, ஏதாவது நீங்க கேளுங்க, எல்லாம் தருவாங்க, சல் ஏதாவது கேளுங்கிறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ரொம்ப நேரம் இருங்க யார சொல்ல யோசிச்சு சொல்றாங்கிறாங்க, கொஞ்ச நேரம் யோசிச்சு ரசூல் எடுத்து போக சொல்லுவார், யாரும் சொல்லலாம், நீங்க இந்த ஏதாவது கேட்க சொன்னீங்க கேட்கலாமாங்கிறார், கேளுங்க என்ன வேணுமோ கேளுங்க. ரசூலாவுடைய மனசுல என்ன எண்ணம், சரி ஏதோ வேலைகளை வாங்கிக்க போறா இருக்கும், வேலை வாங்கி கொடுக்கலாம், ஏதோ பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கேட்பாரா இருக்கும், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஏதோ வீடு வாசல் கேட்பாரா இருக்கும், வாங்கி கொடுத்துடலாம், ஏதோ தேவையை கேட்பார, அந்த தேவையை பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறக்காக ரசூலா கேட்கிறாங்க இந்த கேள்வியை. அவரு திரும்ப கேட்கிறாரு, யார சொல்லலாம், இந்த உலகத்துல வாழ்ற நாட்களில் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களோட இருப்பதற்கு நான் ரொம்ப பிரியப்படவும் செய்கிறேன், நான் நினைச்சா உங்களை வந்து பாக்குறேன், உங்களோட பேசுறேன், உங்களோட அந்த நாளை பூரா கழிக்கிறேன், உங்களுக்கு நிறைய ஹிதுமத்துகள் செய்யறேன், தேவைகளை எல்லாம் செய்யற பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு யார சொல்லலாம். இதே போன்ற ஒரு நிலை எனக்கு சொர்க்கத்திலும் கிடைக்க வேண்டும், முராஃபத்து ஜென்ன யார சொல்லலாம், இங்க எப்படி நான் ரொம்ப ரிலேபிளா இருக்கணும், உங்களோடு சேர்ந்து அதிகமான நேரங்களை செலவழிப்பதற்கும் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் எப்படி உங்களோடு சேர்ந்து நான் பயணிக்கிறேனோ இதே போன்று சொர்க்கத்திலும் உங்களோடு சேர்ந்து என்னுடைய பயணம் இருக்க வேண்டும் யாரா சொன்னா, அதற்காக வேண்டி ஏதாவது சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ரசூலா கேட்கிறாங்க, அவ கைர தாலிக், இது ஓகே, இது ஓகேங்க, வேற ஏதாவது வேணுமா, அதுதான் உங்களுக்கு தேவையாக இருந்தால் என்ன செய்ய, நீங்க நிறைய தொழுங்க,
நிறைய சஜதா செய்யன்னு சொன்னாங்க. இப்ப நாம் அல்லாஹுடைய தூதரோடு சொர்க்கத்தில் வாழ வேண்டும் என்பது எல்லோருடைய மனதிலும் ஆள் மனதில் இருக்கிற ஆசைகளின் மிக முக்கியமான ஆசை. அதை நிறைவேற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறைகளின் மிக முக்கியமான வழிமுறைகளில் ஒன்று அதிகமாக தொழுவது. தஹஜ்ஜத்துடைய வேளைகளில் இரவு நேரங்களில் நம்முடைய தொழுகை நமக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த உரையாடல்களை அதிகப்படுத்துவது. நாம் தனிமையில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹுவோடு நம்முடைய நேரத்தை செலவு செய்வது. இப்படி யார் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோமோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிற வாக்குறுதி என்னவென்றால் மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை அதை நமக்கு வழங்குவான். இதன் மூலமாக நாம் தொடக்கூடிய உபரியான வணக்க வழிபாடுகள் மூலமாக, நஃபிலான சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் மூலமாக, தஹஜ்ஜத்துடைய தொழுகைகள் மூலமாக, நாம் அதிகப்படியாக சஜ்தா செய்வதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சொர்க்கத்தில் வாழுகிற வாய்ப்பை எல்லாம் நமக்கு வழங்குவான். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகள் ஒன்றுதான் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற 23131 பதிவு. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஹல் அதுல்லுக்கும் அலா அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசியான உங்களுக்கு சொல்லித்தரட்டான்னு கேட்கிறாங்க. ரசூல் அடிக்கடி இந்த கேள்வி சஹாபாக்கள் கேட்பாங்க. ஒரே பதிலத்தான் எப்போ ரசூலா சொல்லியிருப்பாங்கன்னு கிடையாது, வெவ்வேறு பதில்கள் வித்தியாச வித்தியாசமா சொல்லுவாங்க. ரசூலாவுடைய இந்த கேள்விக்காக வேண்டி சஹாபாக்கள் ஆர்வப்பட்டபடியே வந்திருப்பாங்க. திடீர்னு ரசூலா கேட்பாங்க, உங்கள ஒருத்தர் கேள்வி கணக்கு இல்லாம ஒரு 70,000 பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க யாருன்னு சொல்லிட்டாங்க கேட்பாங்க. சஹாபாக்கள் ஆர்வப்படுவாங்க, சொல்லுங்க ரசூலா, யார சொல்றீங்க, நான் இருக்கிறேன் கேட்பாங்க. கேட்டுக்கிறாங்க, ஹதீஸ்ல பாக்குறமா இல்லையா, ரசூலா சல்லா திடீர்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, உங்களில் கேள்வி கணக்கு இல்லாமல் 70,000 பேர் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னா. சஹாபாக்களுக்கு ஒரே அதிர்ச்சியும் ஆச்சரியம், யார சொல்லலாம், யார சொன்னாங்கன்னு சொல்லி சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசுறாங்க. இவங்களா இருப்பாங்க, அவங்களா இருப்பாங்க, இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏத்துக்கிட்டாங்க அவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டே இருக்கிற நிலையில் ரசூலுல்லாஹ் திரும்பி வந்தாங்க. மூணு பேர சொன்னாங்க, இந்த மூன்று செயலை யார் செய்யலையோ, யார் பறவை ஜோசியை பார்க்கலையோ, யார் சூடு போட்டுக் கொள்ளவில்லையோ, யார் ஓதி பார்க்கவில்லையோ, அவர்கள் என்ன செய்வாங்க, கேள்வி கணக்கு இல்லாமல் நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்பொழுது சொல்லுகிற நேரத்துல சஹாபாக்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு பிரமிப்பா கேட்டாங்க. அப்பதான் அவர் தெரிஞ்சுச்சார், யார சொல்லதா, நான் அதில் இருப்பதற்கு எனக்காக துவா செய்யுங்க. எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னு சொன்னா, சஹாபாக்களுக்கு இந்த சொர்க்கம் என்று சொல்லுகிற நேரத்துல, சொர்க்கவாசி என்று சொல்லுகிற நேரத்துல அவர்களுக்கு ஆர்வம் மிகைத்திருக்கும். ரசூலை இப்ப யார சொல்லுவாங்கன்னு பார்ப்போம், நம்ம அதுல இருக்கிறமான்னு பார்ப்போம். அவர்களுக்கு இருக்கிற பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னு சொன்னா, அவங்களுடைய டென்ஷன் என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அந்த கேட்டகரியில, ரசூல கேட்டகரிஸ் பண்ணுவாங்க, அந்த கேட்டகரியில நான் அதுல இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் இருக்கேங்கிற செய்தி வந்துச்சுன்னு சொன்னா திருப்தி அடைவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ரசூல் அதே மாதிரி ஒரு தடவை சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹல் அது அல அதுக்கும் அல அஹில் ஜன்னா, உங்களுக்கு நான் சொர்க்கவாசியை சொல்லித்தரட்டும் கேட்கிறாங்க. சொர்க்கத்துக்கு போறதுக்கு உண்டான காரணிகள் ஒரு காரணியை சொல்லித்தரட்டும் கேட்கிறாங்க. அலு பலா யார சொல்லா, சொல்லுங்க யார சொல்லா, அதத்தான் ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிறோம். ரசூலா சொன்னாங்க, யாருன்னு சொன்னா, ரொம்பவும் பணிவான, பணிவாக இருக்கிற பலகீனர்கள், பலகீனப்படுத்தப்பட்ட மக்கள் யார் இவர்கள். ரசூலா சொன்ன வேறொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, குல்லு தஈஃபின் முத்தலஃபின் லவ் அக்ஸமு அலல்லாஹி லஅபர்ரஹும், பலகீனர்கள், பலகீனப்படுத்தப்பட்ட மக்கள், பலகீனர்கள், பலகீனப்படுத்தப்பட்ட மக்கள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் பலகீனர்களாக இருக்கிறார்கள், பலகீனப்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் சொர்க்கத்திற்குண்டானவர்கள். யார் அந்த பலகீனர்கள், உடலால், உள்ளத்தால் பலகீனப்பட்டிருக்கிற மனிதர்கள், சமூகத்தால், குடும்பத்தால் பலகீனப்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள், வலிமையால், ஆரோக்கியத்தால் பலகீனப்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள், இவர்கள் எல்லோரையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரே இடத்துல கொண்டு வைக்கிறாங்க. எப்படி நீங்கள் பார்க்கலாம், சிறிதாக புத்தி சுவாதகம் இல்லாதவர்கள், அவங்களை பத்தி ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, லவ் அக்ஸமு அலல்லாஹி லஅபர், அவர்கள் பலகீனர்கள், உடலில், உடல் உறுப்புகளில் குறையுள்ளவர், இந்த சமூகத்துல ரொம்ப ஏராளமா பார்க்கிற மக்கள் பலகீனர்கள். இன்றைக்கு சூழலில் கொரோனாவுடைய சிச்சுவேஷன்ல ஏகப்பட்ட பலகீனர்களை நம்ம பார்க்கிறோம். அவர்களை பார்க்கிற நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் வருகிற சிந்தனை என்ன என்ன வரணும், இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பலகீனர்களாக இருக்கிறார்கள்.
பலகீனப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள், ஆரோக்கியத்தில் குறை கொண்டு அவர்களுக்கு உண்டான தேவைகளை அவர்களாலே பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கிற பலகீனர்கள். இவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற வாக்குறுதிகளின் மிக முக்கியமான வாக்குறுதி, அவர்கள் சொர்க்கவாசிகள். இன்றைக்கு நோய்வாய்ப்பட்ட மக்களை பார்க்கும் போது நமக்கு என்ன செய்யணும், அதான் ஞாபகம் வரும், சொர்க்கவாசிகள். சுசலாலேசன சொர்க்கத்திற்காக வேண்டி யாரை இவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்களோ அவர்களில் அந்த லிஸ்ட உள்ளவங்கன்னு சொல்லி என்ன செய்யணும், என்ன வரும். இப்படிப்பட்ட பலகீனப்பட்ட மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற நேரத்துல செய்யறாங்க, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை நன்மாராயமாக பெற்று வந்த மக்கள். இந்த உலகத்தில் உடல் ஊனமுற்ற மக்களை பார்க்கும்போது நமக்கு அதான் எண்ணத்துல வரணும். இன்னைக்கு பொதுவாகவே நாம் அவர்களை எதற்காக பயன்படுத்துகிறோம், கேலி கிண்டலுக்காக பயன்படுத்துகிறோம். நம்முடைய நேரங்களை அவர்கள் இருந்தால் கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் அப்படியே அசால்ட்டா சந்தோஷமா போயிடும், டைம் பாஸா இருக்கும் அப்படிங்கறக்காக என்ன செய்யறோம், பலகீனப்பட்ட மக்களை நம்ம அன்னைக்கு அப்படிதான் பாக்குறோம். எங்கேயாவது டூருக்கு போறதா இருந்தா அவனை தூக்கி வண்டியில போடு, அவன் இருந்தா கொஞ்சம் என்ஜாய்மெண்டா போகும், என்டர்டைன்மெண்டா போகும், சிரிச்சு பேசி விளையாடி ஜாலியா கூத்தரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறமா இல்லையா பலகீனப்பட்ட மக்கள். அப்படிப்பட்ட பலகீனப்பட்ட மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய பார்வை என்னவென்றால் அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், பலகீனர்களை பார்க்கிற நேரத்தில் என்ன செய்யணும், அவர்களை பற்றி நல்ல எண்ணத்தை தவிர வேறு எதுவும் வரக்கூடாது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் ஒன்றுதான், முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட 12697 பதிவு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு தோழரை பார்த்து சொன்னார்கள், இவரை பற்றி அதிகமா பெரிய செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள முக்கியமான விஷயமும் இது. என்ன விஷயம்னு சொன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழரோடு அமர்ந்திருக்கிற நேரத்துல ஒரு இப்படி ஒரு இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். அதெல்லாம் திடீர்னு ரசூல் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையில என்ன வார்த்தைன்னு சொன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வருவார், இந்த சபைக்கு ஒருத்தர் வருவார், அவர் சொர்க்கவாசி, உங்களில் யாராவது வாழ்நாளில் சொர்க்கவாசியை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டால் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள். ரசூலா சொல்றாங்க ஸ்பெஷல் கேரக்டர், சஹாபாக்களுக்கு ஆர்வம் தாங்கல, ரசூலுல்லாஹுடைய அவையில் இருந்த எல்லா தோழர்களுடைய பார்வையும் அந்த பாதையை நோக்கி இருந்தது. யார் இப்ப வரப்போறா, ரசூலுல்லாஹ் யார சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன நபர் என்ன குவாலிட்டி உடையவர், எதுக்காக ரசூலுல்லாஹி அவரை சொர்க்கவாசின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஆர்வப்படுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொன்ன அந்த நேரத்துல ஒரு தோழர் திடீர்னு உள்ள வர்றாரு, உள்ள வந்து அவர் வருகிற நேரத்திலேயே கையில இடது கையில செருப்பு வச்சிருக்கிறாரு, உது செய்து அந்த தண்ணி என்ன செய்யறாரு அப்படி தடவி தேய்ச்சி விட்டு தடவி விட்டு வர்றாரு. ரசூலா அவரை பார்த்து என்ன செய்யறாங்க, ரசூலா சொர்க்கவாசின்னு சொன்ன நேரத்துல அவர் தான் வந்தார். மறுதினமும் அதே நடக்கு, ரசூலா அடுத்த நாள் சொன்னாங்க இன்னைக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல உங்கள்கிட்ட ஒரு சொர்க்கவாசி வருவாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எல்லா சஹாபாக்கள் வாசல திரும்பி பாக்குறாங்க, ஒரு தோழர் வருவாங்க, நேத்து வந்து அதே தோழர் திரும்ப வர்றாரு, மூன்றாவது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே செய்தி திரும்ப தோழர் இடத்துல சொன்னார்கள், இப்போ ஒருத்தரும் கூட்ட வருவார், அவர் சொர்க்கத்திற்கு உண்டானவர் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஆர்வம் மிகுதியில என்னன்னு தெரியல, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லியும் ஒருத்தர் வருவாரு சொர்க்கவாசிங்கிறாங்க, ஒருத்தர் வருவாரு சொர்க்கவாசிங்கிறாங்க, ஒருத்தர் வருவாரு சொர்க்கவாசிங்கிறாங்க, யார் அவர், எதற்காக வேண்டி சொர்க்கத்துக்கு போறாரு, இந்த கியூரியாசிட்டி சஹாபாக்களுக்கு அதிகமா இருந்துச்சு, என்ன காரணத்துக்காக அவர் சொர்க்கத்துக்கு போறாரு. இந்த கியூரியாசிட்டியினுடைய மிகுதியின் காரணத்தினால் அப்துல்லா இபின் அம்ரு பின் ஆஸ், அம்ரு பின் ஆஸ்னுடைய மகன், இது என்னன்னு தெரியணும்னு முடிவு பண்ணிடுறாரு, என்னன்னு தெரிஞ்சே ஆகும் போயிரும், அவரை பின்தொடர்ந்து செல்கிறார். அவர் வீட்டுக்கு போனா பின்னாடி இவரும் போறாரு, போய் அவர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு என் வாப்பா கூட சின்ன தகராறு, வீட்டுல சின்ன பிரச்சனை, நான் மூணு நாள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்க கொஞ்சம் அனுமதி தந்தீங்கன்னு சொன்னா, இடக்கு இருக்க இடம் தந்தீங்கன்னு சொன்னா நான் உங்க வீட்டுல ஒரு மூணு நாள் தங்கிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் பரவாயில்ல தங்கிக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன செய்யறாரு, இந்த மூணு நாளா அவரை க்ளோஸா இருந்து வாஷ் பண்றக்கா அப்படி போறாரு. சஹாபாக்களுடைய ஆர்வத்தை பாருங்க, சொர்க்கத்தை மறுமையில் அடைய வேண்டும் என்றால் அந்த அமல்களில் ஒரு அமலை இந்த தோழர் செய்கிறார், என்னன்னு தெரியாது. யோசிக்கணும், நம்ம யோசிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம், சொர்க்கத்திற்கு உண்டான அமல்களாக ரசூலுல்லாஹ் இது ஒரு வெளியே சொல்லியிருக்கிறாங்களா, இவர் மட்டும் சொர்க்கவாசி சொன்னாங்களா, இல்ல நிறைய சொல்லியிருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய ஆர்வத்தை புரிந்து உள்ளதற்கு செய்தி ஒன்று போதுமானது, அவங்களுடைய கியூரியாசிட்டி ஆர்வம், என்னத்துக்காக வேண்டி ஒரு சொர்க்கத்துக்கு போறாரு, சும்மா ரசூல சொல்ல மாட்டாங்களே, மூன்று நாட்கள் இவரை ஒருவர் நபர் வருவாரு, ஒரு நபர் வருவாரு, ஒரு நபர் வருவாருன்னு சொன்ன இடத்துல இவரே வந்து நிக்கிறாரு,
அப்படி என்ன அமலை செஞ்சனால இவர் சொர்க்கத்துக்கு போனாருங்கிற ஆர்வம் மிகுதியின் காரணத்தினால அப்துல்லா இப்னு அம்ரு பின் ஆஸ், அம்ரு பின் ஆஸ்னுடைய மகன், நேரம் அவர் வீட்டுக்கே போறாரு, அனுமதி வாங்குறாரு, மூணு நாள் தங்குறாரு, க்ளோஸா வாட்ச் பண்றாரு. அவரு எப்பவும் சாதாரணமா இருக்கிறாரு, சாப்பிடுற நேரத்துல சாப்பிடுறாரு, தூங்குற நேரத்துல தூங்குறாரு, தூக்கத்துல அப்படி போறான் இந்த சைடு அந்த சைடுலாம் படுக்கும் பொழுதெல்லாம் முழிப்பு வர நேரத்துலலாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்றாரு. இதுல அவளை பார்த்தாரு. ஆனா இந்த அமலுக்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானாங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இது ஒரு பெரிய அமல் இல்லையே, காலை தகச்சு தான் தொழுகிறாரு, அது பொதுவா எல்லாரும் தொழுவாங்களே. இப்படி ஒரு மூணு நாள் கடந்து போகுது, அவருடைய வாழ்க்கையில் எந்த வித்தியாசத்தையும் எந்த புதுமையும் அவர் பார்க்கல. இவர் புதுசா எதுவும் செய்யற மாதிரி பார்க்கவே இல்லை, யாரை பத்தி எதுவும் பேசவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஏதாவது சொன்னா தானே, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, அமைதியாவே இருக்கிறாரு. சாதாரணமா எல்லா நபர்களிடம் செய்கிற அமலைத்தான் அவரும் செய்கிறார். ஒரு கட்டத்தில் விரக்தியினுடைய உச்சத்துக்கு போயிடுறார். மூணு நாளா பார்த்து எந்த ரிசல்ட்டும் கிடைக்காதனால அவர் போய் உட்காந்து பேசுறாரு, எங்க எங்க வாங்க நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் வந்து உங்களை இடத்துல வந்தது என் வாப்பாக்கு எனக்குல எந்த தகராறும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இப்போ ஒருத்தர் சொர்க்கவாசி வருவாருன்னு சொன்னாங்க, நீங்க வந்து நின்றீங்க. மூணு நாள் ரசூல் அதே சொன்னாங்க, மூணு நாளா நீங்க தான் வந்து நின்றீங்க. என்னத்துக்காக வந்து ரசூல் அலைஹி வஸல்லம் உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, ரசூல் அதை சொன்னவும் இல்லை. அது என்னன்னு தெரியல, ஆர்வத்துலதான் நான் உங்களை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு, அந்த ஆர்வத்துல தான் பின்னாடியே வர்றேன். வந்து பார்த்தா ஒன்னும் வித்தியாசமா தெரியல, எதனால ரசூல் நான் சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. எனக்கு அது தெரியலையேங்கிற, எனக்கும் அது தெரியல, நான் ஒன்னும் பெருசா ஸ்பெஷலா ஒன்னும் செய்யறது கிடையாது, என்ன வேற ஸ்பெஷலான அமல்னு எதுவுமே கிடையாது, நான் அதை ஸ்பெஷலா பார்த்ததும் கிடையாது அப்படிங்கிற. சரி ஓகே அப்படின்னு திரும்ப போற நேரத்துல அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, என் ஒரு பழக்கங்கள்ல ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, நான் யாரை பத்தியும் தப்பா நினைக்கவே மாட்டேன். இந்த உலகத்துல எந்த முஸ்லீமை பற்றியும் எந்த மனிதரை பற்றியும் தவறான ஒரு எண்ணத்தோடு பொறாமையோடு உண்டான பார்வையோடு நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு பொறாமையும் கிடையாது, அடுத்த அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எப்படி என்னென்ன கொடுத்து வாழ வச்சிருந்தாலும் அதை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன். அவரை பத்தி நான் தப்பான அபிப்பிராயத்தையும் வைக்க மாட்டேன். எனக்கு யாரின் மீது தவறான அபிப்பிராயம் கிடையாது, எனக்கு பொறாமையும் கிடையாது அப்படின்னா. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்துல்லா இப்னு அம்ரு பின் ஆஸ் சொன்னாங்க, இதுதான் அந்த காரியமா இருக்கும், நீங்கள் சொர்க்கத்தை அடைவதற்குண்டான அமல்களிலேயே சிறந்ததாக இதைத்தான் நம்ம பார்க்கிறோம், இந்த அமலை தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட பார்க்க முடியுது இல்லைன்னா. இது யார்ட்டையும் இல்லை, யார்ட்டையுமே இல்லாத குவாலிட்டி, அது யாரை பத்தியும் தப்பா பேசாம இருக்கிறது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரண ஒரு ஹதீஸ், சொர்க்கத்தை பெறுவதற்கு ரசூல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வழிமுறைகளை ரொம்ப முக்கியமான வழிமுறை என்னன்னு சொன்னா, அடுத்தவர்களை பற்றி தவறான எண்ணம் இல்லாமல் இருக்கும், யாரை பார்த்தும் பொறாமைப்படாமல் இருக்கும். ரசூல் சொல்றது இது, சொர்க்கத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளின் மிக முக்கியமான வாய்ப்பை பெற்ற ஒரு தோழர் இதைத்தான் அவருடைய குவாலிட்டியா வச்சிருந்தாரு. நம்மிடத்துல அந்த குவாலிட்டி இருக்குதா? யாரை பார்த்தாலும் என்ன என்ன வச்சிருக்கிறோம், ஒரு அவர் சமூகத்துல வாழக்கூடிய ஒரு நபர்களில் ஒருவர் தப்பே பண்ணியிருந்தா கூட ஒரு தடவை செஞ்சு தப்ப நம்முடைய வாழ்நாளில் அவரை பார்க்கும் போது நமக்கு அதான் ஞாபகத்துக்கு வருது. அவர் திருந்தி நல்லவராக மாறி அல்லாஹ்விடத்திலே தௌபாவே செய்திருந்தால் கூட அவரை பற்றி நம்மளுடைய உள்ளத்துல வரக்கூடிய எண்ணம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி கை கொடுத்து பேசுற நேரத்துல திரும்ப வலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்ல வர மனசு என்ன பதில் வரும்? அஸ்ஸலாம் எல்லாம் நல்லா சொல்லிக்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, நீ அதை செஞ்சவன் தானே, நீ இதை செஞ்சவன் தானு சொல்லி அடுத்தவர்களை பற்றி நல்ல எண்ணமே இந்த உலகத்துல நமக்கு வரதே கிடையாது. இமாம்கள் சொல்லுகிற நேரத்தில் ஒரு நபரை தவறான எண்ணத்தை கொண்டு பார்க்கக்கூடிய நேரத்துல இமாம்கள் சொல்லுகிற பதிவு, சலஃப் அறிஞர்கள் சொல்லுகிற பதிவு, ஒருத்தரை பத்தி தப்பா நினைக்கணும்னு சொன்னான், அவரை தவறாக நினைக்காமல் இருப்பதற்கு காரணிகளை எனக்கு பொருத்தி பாருங்கிறான். ஒருத்தர் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஒருத்தர் ஒரு வீட்டுல இருந்து போறாரு, அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது, இந்த வீட்டுல இருந்து இவர் வெளியே போறாரு என்னவா இருக்கும், ஏதோ தொடர்பா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறமா இல்லையா? இது மாதிரி இந்த காரணி இருக்காது, தெரியாம இது வீட்டு தெரியாம நம்பர் அட்ரஸ் தெரியாம உள்ள போயிருப்பாரு, ஏதோ தேவையை கேட்கறதுக்காண்டி போயிருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு 70 காரணிகளை அவரோடு பொருத்தி பாருங்கள். என்ன செய்யுங்க, இதுக்காகவா இருக்குமோ அதுக்காகவா இருக்குமோ சொல்லி 70 காரணிகளை பொருத்தி பாருங்கள். அவர் மேல தப்பான எண்ணம் கொள்ளாமல் இருப்பதற்கு அந்த 70 காரணத்தையும் பொருத்தி பார்த்து எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொன்னா ஒரு முடிவுக்கு வந்துருங்க, இது என்னன்னு எனக்கு தெரியல, இது என்னன்னு எனக்கு தெரியல, இவரை பற்றி நல்ல எண்ணத்தோட என்னுடைய மனதை வைத்துக் கொள்கிறேன்னு சொல்லி ஒரு எண்ணத்துக்கு வந்துருங்க. அந்த காரணம் என்ன எனக்கு தெரியல நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்ன அர்த்தம், ஒரு முஸ்லீமை பற்றி சக முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது,
தவறான பார்வையில் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவரை பற்றி பொறாமையோட எண்ணத்தில் இருக்கக்கூடாது. தவறான எண்ணத்தோடு அவரை அணுகவே கூடாது. அவரை சந்திக்கிற நேரத்துல, அவரை பார்த்து சலாம் சொல்கிற நேரத்தில், அவரிடத்துல நீங்கள் பரிமாறிக்கொள்கிற நேரத்தில், அவரை பற்றி தவறான எண்ணத்தோட நீ அவரை அணுகாதீங்கிறான். இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த நீண்ட ஒரு ஹதீஸ்ல ஒருத்தர் சொர்க்கவாசின்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான அடையாளம் வருடத்தில் இருந்தது, யாரை பற்றியும் அவர் தவறாக நினைக்க மாட்டார், தவறாக பேச மாட்டார்ங்கிறது. இப்ப யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு எவ்வளவு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு தவறாக பேசிக் கொண்டிருக்கிறோம், தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நிறைய அமல்களை சொன்னாங்க. இந்த சின்ன 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 அமல்கள் மூலமாக சொர்க்கத்திற்குரிய மக்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியுமா? அந்த குவாலிட்டி சில இருக்கா கேட்டா இருக்கு. சின்ன சின்ன அமல், நீ பெருசால ஒண்ணு வேணும். பெருசா செய்யறதுக்கு நிறைய அமல்களுக்கு தான் செய்யுது. சின்ன சின்ன அமல்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொர்க்கத்திற்குண்டான காரியங்களை செய்து சொர்க்கத்திற்கு பிரவேசிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறான். சொன்னாங்க ஒரு டைம்ல சொன்னாங்க, அந்த மன்னசலின் அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க. அனசலியாட்ட சொல்றாங்க, இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கிறார். எப்படி செய்தி வருதுன்னு சொன்னா, ரசூலா சல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்துல யாரை நீங்க அதிகமா நேசிச்சீங்களோ அவங்களோட இருப்பீங்கன்னு ரசூலா சொன்னாங்க. யாரை நீங்க இந்த உலகத்துல அதிகமா நேசிச்சீங்களோ அவங்களோட இருப்பீங்க, அடுத்தவர்கள் மீது நேசத்தை நீங்க வெளிப்படுத்துவீங்கன்னு சொன்னாங்க. அனசல்லின்னு சொல்றாங்க, ரசூலா என்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்களோ அதுக்கு பிறகு இந்த உலகத்துல எனக்கு எது கிடைச்சாலும் பெருசா தெரியாது இந்த ஒரு வார்த்தையை தவிர. ஏன், நான் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹை நேசித்தேன், அபூபக்கரை நேசித்தேன், உமரை நேசித்தேன், உஸ்மானை நேசித்தேன், அலியை நேசித்தேன், இது போன்ற தோழர்களை இந்த உலகத்தை நான் அதிகமாக நேசித்தேன். நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் அவர்களோடு இருக்க முடியும் என்ற அந்த ஒரு உத்தரவாதம் நமக்கு போதுமானது. அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு நமக்கு எது பெருசா தேவையில்லை அப்படின்னா யோசிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்குண்டான வழிகளை, ஒரு அடியான் சொர்க்கத்தை பெறுவதற்குண்டான நிறைய காரணிகளை சொல்லியிருக்கிறார். அதில் சின்ன 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 அமல்களாக சஹாபாக்களோடு சேர்த்து நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறிய சிறிய அமல்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதை செய்து அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெறுகிற வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். ஆகிர தஃவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம்.